ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மிஸ்ட்ரி சேனல். நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் மிகவும் உயர்ந்ததாக திகழ்கிறது. பாரம்பரியத்திற்கும் கலைகளுக்கும் பெயர் போன நம் தமிழ்நாட்டில் சில அவிழ்க்க முடியாத மர்மங்களும் இருக்கின்றன. அதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவலை பற்றி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில். 1000 வருடம் பழமையான இந்த கோவிலின் கோபுரத்தில் பல கடவுள்களின் சிலைகளும் முனிவர்களுடைய சிலைகளும் நம்மால் காண முடிகிறது. இதற்கு இடையில் சில வெளிநாட்டவரின் சிலையும் இங்கு இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் அரசர் ராபர்ட்டின் முக ஜாடைக்கு ஒப்பார்போல் ஒரு சிலை இங்கு இருக்கிறது. மற்றும் சீனாவை சேர்ந்த ஒருவரின் சிலையும் இங்கு காண முடிகிறது. உலகத்தை சுற்றி வந்த வாஸ்கோடகாமா இந்தியா வருவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. 1500 ஆண்டுகள் வரை உலக நாடுகளுக்குள் எந்த பழக்க வழக்கமும் இல்லை என்று அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அப்படி இருக்க இந்த சிலைகள் எப்படி வந்தது? 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே ராஜராஜ சோழன் வெளிநாட்டினருடன் தொடர்பில் இருந்திருப்பாரா என்று சந்தேகமாகவும் மர்மமாகவும் இருக்கு. அடுத்து கும்பகோணத்தில் இருக்கும் கல்கருடன் சிலை. நாச்சியார் கோவிலில் மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் இங்கு கல்கருட சேவை நடக்கும். இந்த கல்கருடன் சிலையின் எடை 4 டன். கருட சேவையின் போது கல்கருடன் சிலையை தூக்கி வலம் வருவார்கள். அப்படி வரும்போது அதனுடைய எடை தானாகவே அதிகரிக்கிறது என்று கூறுகின்றனர். 4 டன் எடை இருக்கும் இந்த சிலை முதலில் 4 பேர் தான் தூக்குவார்கள். கருவறை விட்டு வெளிவந்த பின் 8 பேர் தூக்கும் அளவுக்கு அதனுடைய எடை அதிகரிக்கும். பிறகு 8-16 ஆகி வெளிவந்த பிறகு 64 பேர் தூக்கும் அளவிற்கு எடை கூடும் என்று கூறுகின்றனர். பிறகு திரும்ப கருவறைக்கு செல்லும் போது அதனுடைய எடை 4 பேர் மட்டும் தூக்கும் அளவிற்கு குறையும். இதனுடைய எடை எப்படி அதிகரிக்கிறது என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது. அடுத்து மகாபலிபுரத்தில் இருக்கும் வான் இறைக்கல். 20 அடி உயரம், 5 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கல்லின் எடை 250 டன். இவ்வளவு எடை கொண்ட கல் ஒரு சரிவான பாறையில் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து பல ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கிறது. 1908 அப்போதைய மெட்ராஸின் கவர்னர் அந்த கல்லை 4 யானைகளை கொண்டு கட்டி இழுக்க உத்தரவிட்டார். ஆனால் அந்த கல் 1 அடி கூட நகரவில்லை. இந்த கல் எப்படி இந்த சாய்வான பகுதியில் நிற்கிறது என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.